பல நூறு ஆண்டுகளாக இயற்கையின் பெருங்கொடையாக இருந்த கொச்சலை ஆறு என்கிற கொசத்தலை ஆறு இதை நீங்கள் பார்க்குறீங்க. எங்களை அந்த ஆற்றுக்குள்ளே அப்படி சுற்றி வச்சுட்டு சுற்றியே இந்த நச்சு தொழிற்சாலைகளை மின் உற்பத்தி நிறுவனம் இதுலாம் எல்லாம் கொண்டாந்து நிறுவி ஒரு பக்கம் உலர் சாம்பல் ஒரு பக்கம் வெந்நீர் ஒரு பக்கம் கழிவு நீர் எல்லாத்தையும் ஆற்றில் கலக்க விட்டு எப்படி மீன் உற்பத்தி ஆகும்? அலையாத்தி காடுகளில் நீங்கள் ஏக்கர் கணக்காக அழிக்கிறீங்க. உதாரணமாக 17 ஏக்கர் அலையாத்தி காடுகள், 40 ஏக்கர் வந்து இந்த அதாவது கடலோர ஒழுங்குமுறை மண்டலத்திற்கு உட்பட்ட அந்த 17 ஏக்கர் அலையாத்தி காடுகள் ஏறு அதையும் சேர்த்து இந்த தமிழ்நாடு மின் தொடர்பு கழக நிறுவனம் இருக்குது. அதை என்ன அதுக்கு நோக்கம் என்னென்னா, இங்கே வடசென்னையில் இருக்கிற இந்த முதன்மையான மின் உற்பத்தியான மின் நிலையத்தினுடைய மின்சாரங்களை எடுத்து சேமித்து இடப்பெயர்வு பண்ணுறதுக்கு அது இங்கே வந்து உயர் மின்னழுத்த கோபுரங்களை அமைக்கணும்னு இந்த திட்டத்தை கொண்டு வருது. இதில் எல்லாத்தையும் அந்த டான் டிரான்ஸ்கோங்கிற இந்த தமிழ்நாடு நிறுவனம் வந்து ஆக்கிரமிக்குது. இப்போ எப்படி பார்த்தாலும் நீங்கள் கடலுக்குள்ளே இருக்கிற மீன்கள் பல கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் அந்த மீன் நண்டு இறால் இதெல்லாம் உற்பத்திக்கு அலையாத்தி காடுகளை நோக்கி இந்த முகத்துவாரங்களை நோக்கி தான் வரும். நீங்கள் இங்கே வெந்நீரை கொட்டி சாம்பலை கொட்டி எண்ணெயை கொட்டி அனுப்புனீங்கன்னா கழிவாக்குனீங்கன்னா எப்படி வரும்? இப்போ நண்டு இல்லை, இங்கே உற்பத்தியே இல்லை, உருவாகவே இல்லை, இறால் உருவாகவே இல்லை, இருக்கிற மீனெல்லாம் செத்து மிதக்குது. நீங்கள் என்னோடய பயணம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நிறத்தின் நீளம், அந்த நீரின் நிறம் என்னவா இருக்குதுன்னு பாருங்கள். என் சட்டை விட அடர்த்தியான கருப்பாக இருக்குது. எப்படி இங்கே 10,000 மேற்பட்ட குடும்பங்கள் பல நூறு ஆண்டுகளாக இங்கே இதையே இந்த ஆறை நம்பி வாழ்வாதாரமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் எங்கு போவாங்க? இப்போ தம்பிகள் சொல்லும்போது கூட நடு அந்த கொற்றலை ஆறில் வந்து அந்த முகத்துவாரத்தில் வந்து நடு ஆறு வரைக்கும் மறைச்சு இந்த மின் உயர் மின்னழுத்த கோபுரத்தை அமைக்கிறாங்க. ஒரு ஓரத்தில் சாலை வழி அப்படி போயிட்டா கூட சரி தெரியாது, ஒரு சாலை ஓரத்தில் போகுதுன்னா கூட தெரியாது. ஆறே நீங்கள் மறைச்சிட்டீங்கன்னா இங்கே இருந்து ஓடி வர தண்ணீர்லாம் எப்படி கடலுக்குள்ளே போகும்? எப்படி போகும்? எப்படி எங்கள் மக்கள் இந்த படகு எடுத்துக்கிட்டு போய் வேறு பகுதியில் போய் மீன் பிடிச்சி திரும்ப முடியும்? இது எந்த ஒரு ஆட்சியாளர்கள், எந்த அறிவுள்ள ஆட்சியாளர்கள் இப்படி முடிவெடுப்பாங்கன்னு பாருங்கள். மக்களுக்காகத்தான் எல்லாம். ஒரு காலத்தில் எங்களுக்கு மின்சாரம் இருக்கும், எதுவுமே இருக்காது. அனல் மின் நிலையத்திலிருந்து வெளியாகிற உலர் சாம்பலை எங்கே கொட்டுறாங்க? இங்கே காற்றுல உலர் சாம்பல், காற்றுல சாம்பல், சோத்தில் சாம்பல், நிலத்தில் சாம்பல், எல்லாமே சாம்பல். நீங்கள் துணியை காய போட்டால் நீங்கள் வந்து சாம்பல் நிறத்தில் தான் இருக்கும். காரில் மயில் உந்துல நீங்கள் போயிட்டு திரும்பினீங்கன்னா உங்கள் கார் என்ன வண்ணமாக இருந்தாலும் சாம்பலாக தான் இருக்கும், மாறி நிற்கும். அப்போ எப்படி சுவாச கோளாறு வராதா, நுரையீரல் தொற்று வராதா, புற்று வராதா? எப்படி இது மக்கள் வாழ்கிற வாழ்விடமாக இது எப்படி இருக்கும்? மின்சார உற்பத்தி வேணும்னா மாற்று மின்பெருக்கத்துக்கு நீங்கள் வர வேண்டியதானே. இது பண்ண மாற்று மின்பெருக்கு இல்லையா? காற்றாலையில் மின்சாரம் தயாரிக்க முடியுது, சூரிய ஒளியில் வேண்டிய அளவுக்கு மின்சாரம் தயாரிக்க முடியுது. காற்றாலை மின்சாரத்தை தனியாற்ற கொடுத்துட்டீங்க, சூரிய ஒளி மின்சாரத்தை போகிற அதானி கொடுத்துட்டீங்க. மறுபடி சின்ன சின்ன முதலாளிகளுக்கு நீங்கள் 200 ஏக்கர் 300 ஏக்கர்னு விளைநிலங்களை பறித்து கொடுத்துட்டீங்க. வாங்க நீங்கள் வேணால் நான் காட்டுறேன். அது அரசு அரசுகிட்ட இருக்கா? ஏதாவது இருக்கா? காற்றாலை மின்சாரம் அரசு வச்சுருக்கா? ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஆபத்து தர அணு உலை, அனல் மின்சாரம், இந்த மாதிரியான நச்சு ஆலைகளை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, கவர்மெண்ட் வச்சுக்கிட்டீங்க. தனியார் முதலினாலும் எழுத்து போராடலாம். இப்போ ஸ்டெர்லைட்லாம் நாங்கள் போராடி முன்னோம், அதை முதலாளிக்காக எங்களை சுட்டு கொண்டீங்க, அது வேறு. ஆனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அரசு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு எளிய மக்களை வந்து, எங்களுக்கு அதிகாரமற்ற மக்களை வந்து எங்ககிட்டருந்தே அதிகாரத்தை பெற்றுட்டு நீங்கள் ஒடுக்குனீங்கன்னா எப்படி எப்படி இது எப்படி செய்கிறது? இது இப்போ இந்த ஆறை ஐயா கேட்குறாங்க, இதை நான் எங்களுக்கு எப்படியாவது சுத்தம் பண்ணி கொடுக்கணும்னு. குறைஞ்சது 40 ஆண்டுகளாங்க, அது தன்னைத்தானே உயிர்ப்பிக்க. இதையெல்லாம் எடுக்கணும், எடுத்துகிட்டு கழிவு நீர் கலக்கிறத நான் நிறுத்தணும். நிறுத்தினா இயற்கை நீர் ஓடி வந்து ஓடி வந்து அது தன்னைத்தானே ஆறு உற்பத்தி உயிர்ப்பித்துக்கிறோம். அதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல. இப்போ நாங்கள் பயணம் பண்ணி போனால் ஆறு கொஞ்சம் இருக்குது, சுற்றி ஆலைகள் கோபுரம் கோபுரமாக எல்லாம் புகை, அது மேகமாக புகையான்னே தெரியல. காற்று நஞ்சு, உலகத்தில் மனிதனுக்கு என்ன நீர் நிலம் காற்று மூணுமே நஞ்சாயிருச்சு. அப்படின்னா என்ன என்ன இருக்கும் எங்களுக்கு, என்ன இருக்கும் எல்லாம்? இப்போ வந்து அங்கே வர இந்த 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 மாதிரி சூழல்னால நண்டு மலட்டுத்தன்மை அடைந்து உற்பத்தி இல்லை, இறால் மலட்டுத்தன்மை இருந்து உற்பத்தி இல்லை, இறாலின் நிறமே மாறி போயிடுச்சு. அது நுழையும் போதே மீன்கள் பல ஆயிரக்கணக்கில் செத்து மிதக்குது. இந்த மீனை பிடிச்சதுன்னா நான் சாவன்ல, அப்போ நான் உணவை திங்கிறதா நஞ்ச திங்கிறதா?
ஆட்சியாளர்களுக்கு இதுதானே முக்கியம். மக்கள் மக்களை வாழ வைக்கிறது தானே அதிகாரம் நிறுவப்படுது, அழிக்கிறதுக்காக நிறுவப்படுது. அதனால் இந்த திட்டத்தை வந்து கைவிடணும். நடு ஆறுக்குள்ளே அது கொசத்தலை கொச்சலை ஆறுக்குள்ளே அதை ஆக்கிரமித்து இந்த உயர் மின்னழுத்த கோபுரம் போடுறதை நிப்பாட்டணும். ஏன்னா எங்கள் மக்கள் அங்கு தான் வலை விரித்து மீன் பிடிக்கிறாங்க, அந்த வாய்ப்பையும் நீங்கள் பறிக்கிறீங்க. இங்கே சுற்றி இருக்கிற ஆலைகள்லாம் நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு முத முத வரும்போது என்ன சொல்லி வந்தீங்க, நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறோன்னு? 80 விழுக்காடு வட இந்தியன் தான் வேலை செய்கிறேன். எங்களில் எத்தனை பேர் படிச்சுட்டு இருக்க எங்கள் பிள்ளைங்க, மீனவ பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க நீங்கள்? இங்கே 1000 படகு கரையில் நிற்குது, ஏதாவது போய் மீன் பிடிக்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உள்ளே போகுதா? அவ்வளவு சும்மா அந்த படகு வச்சுட்டு சும்மா இருக்கலாம், நாங்கள் வேறு என்ன பண்ண முடியும்? அதனால் இதை நிறுத்தணும், அரசு கவனத்தில் எடுக்கணும். இவங்க என்ன இவங்களுக்கு என்ன முடியும், நம்ம வந்து அதிகாரம் வச்சுருக்கோம்னு நினச்சா அதெல்லாம் மாறும். மிகப்பெரிய வல்லரசுகள் சாம்ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சிருக்கு. நீங்கள் எம்மாத்திரம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்து வேலை செய்யணும். இந்த 4 வருஷம் இல்லைன்னா அடுத்த 5 வருஷத்தில் ஆட்சி மாறிச்சுன்னா மொத்தமாக முடிச்சல் பூராத்தையும் தூக்கி வீசி விட்டுருவோம், பார்த்துக்கிறீங்க. ஒரு இன்னும் ஆளே இருக்காது. போங்க சூரிய ஒளி மின்சாரத்துக்கு போங்க, மாற்று மின்பருக்கத்திற்கு. கடல் அலையில் மின்சாரம் தயாரிச்சுக்கிட்டு இருக்கான். சாலையில் போகிற வாகனங்கள் வேகமாக போகிறதுல ரெண்டு பக்கம் காற்றாடி வச்சு மின்சாரம் தயாரிச்சுக்கோம். எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஜப்பானில் துபாயில் கடல் அலையில் மின்சாரம், கடற்கரையை ஒட்டி போட்டிருக்கான். கடற்கரையிலேருந்து 100 அடி உள்ளே தள்ளி போட்டிருக்காங்க. மேற்கூரை வந்து சூரிய ஒளி மின்தகடா இருக்கணும்னு உத்தரவு போடுங்க. அப்படித்தான் கேரளாவுக்கு ஒரு தடவை பயணம் பண்ணி பாருங்க, எல்லா வீடுகளையும் சூரிய ஒளி மின்சார தகடும் பதிச்சிருக்காங்க, சின்ன சின்ன வீடுகளில் கூட. அந்த முறைக்கு மாறுங்க. இது எதுக்கு இதை நிலத்தையும் காற்றையும் நீரையும் நாசம் பண்ற இந்த திட்டத்தை கட்டி பிடிச்சிட்டு அழணும்னு நான் கேட்குறேன். ஒரு நதிக்குள்ள ஒரு நீர்நிலையை பற்றியே கவலைப்படாத ஒரு ஆட்சியாளர்களை நீங்க எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க. அதனால இதை நான் வந்து இதை இப்ப போராடுறதுன்னு முடிவெடுத்துட்டோம். அது வருகிற 31ஆம் தேதி இதே இங்கே தான் போராட்டம் வச்சே போகிறோம் நாங்கள். நீங்கள் போலீஸை குவிக்கிறது, அது இங்கே இருக்கிற எங்கள் பிள்ளைகள் மனு கொடுக்க வந்தால் உள்ள தள்ளி விட்டுருவோம், அதிகாரத்தோட மோதாதிய ஜெயிலில், அதெல்லாம் நாங்கள் பழகிடுச்சு, எங்களுக்கு பழகிடுச்சு. இவங்க யாருமே வரலைன்னாலும் நான் எங்கள் கூட்டம் பெருங்கூட்டம் வந்து நின்று இதை எடுக்கலைன்னா அவ்வளோதான். நாங்கள் போன உடனே இந்த 1 வாரம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே கட்சி முடிச்சுடுவோம்னா கட்டினா அப்புறம் இடிக்கிறது வர வழி கிடையாது. நீ எவ்வளவு காலம் சிறையில் போட்டாலும் இருப்பேன், எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு வெளியில் இருக்கிறத விட சிறை நிம்மதியும் கொஞ்சம் நல்ல வசதியும் கூட. அதனால அந்த வேலையை செய்யக்கூடாது, போராடுவோம். அரசு தலையிடணும், உடனே தலையிடணும். இது கோரிக்கையாக தான் வைக்கிறோம் நாங்கள். 31ஆம் தேதி நம் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை இதே நிலத்தில் இதே இடத்தில் என் மக்களோடு மக்களாக சேர்ந்து செய்வேன். மக்கள் வரலை அச்சப்படுறாங்கன்னா நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் இதை எழுச்சியாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம். ஏன்னா இது என் நிலம், இது என் நாடு, இது என் மக்கள், அவர்களுடைய எதிர்காலம். எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன வைப்பீங்க? எங்களை விடுங்க, இந்த தலைமுறையை விடுங்க, நாங்கள் வாழ்ந்துட்டு செத்துருவோம். ஆனால் எங்கள் பிள்ளைகளுக்கு என்ன இருக்கும், என்ன இருக்கும், இப்போ என்ன வச்சுட்டு போகிறது? எங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு தான் சொல்லி எங்கள்கிட்ட எல்லாத்தையும் எடுத்தீங்க. நெய்வேலி பழுப்புலன் இருக்கிற மின்சாரத்துக்கு நிலம் இருக்கும்போது அப்படித்தான் எடுத்தீங்க. எந்த தொழிற்சாலை வந்தாலும் அப்படித்தான் எடுத்தீங்க. ஸ்டெர்லைட் எடுக்கும்போது அப்படித்தான் எடுத்தீங்க. அணு உலையிலே அதான் சொன்னீங்க. ஒரே வார்த்தை, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, அது இருக்கா உங்களுக்கு? இந்த நாட்டில் இந்தியாவை ஆளுகிற ஒன்றியத்தை ஆளுகிற ஆட்சியானாலும் தமிழ்நாட்டை ஆளுகிற ஆட்சியானாலும் வளர்ச்சி என்பது கடன் வளர்ச்சி தான். கடன் 5 லட்சம் கோடி, 5.5 லட்சம் கோடி, அடுத்தாண்டு 6.5 லட்சம் கோடி, அப்புறம் 8 லட்சம் கோடி கடன் வளருது. நாங்கள் எங்கே வளர்றோம்? நீங்கள் வளர்றீங்க. ஏன்னா இது நாங்கள் வந்து இது பொழுதுபோக்கு இல்லை எங்களுக்கு, இது எங்கள் வாழ்விடம். என் தம்பி வெற்றிமாறன் சொன்ன மாதிரி தான், இது எண்ணிலாம். இதை காப்பாற்றணும், நான் தான் சண்டை செய்யணும். அதனால் நாங்கள் சோர்வின்றி சண்டை செய்வோம். எங்களோடு வர்றவங்களை சேர்த்துக்கிறோம், வராதவங்களை சே உங்களுக்கும் சேர்த்து நாங்கள் சண்டை செய்யணும்னு செய்வோம். அதான் எங்களுடைய நிலைப்பாடு. அது பாருங்கள், இந்த செய்தியை கடத்துங்க, தயவுசெய்து இதை கொண்டு போய் சேருங்க. இது வந்து நான் உங்களுக்காக தான் சேர்த்து பேசுகிறேன், எனக்காக இல்லை. இல்லைன்னா இதெல்லாம் மூடிட்டால் என் மக்கள் ஏதாவது வேலை பார்த்து போவாங்க. இந்த கடல் நீரே நஞ்சாயிரும். ஏற்கனவே இந்திய நிலப்பரப்பு எவ்வளோ பெருசோ அவ்வளவு நிலப்பரப்புக்கு பிளாஸ்டிக் கழிவும் நெகிழி கழிவும் உள்ளே இருக்கிறாங்க. குழைமம் நெகிழித்தால் உள்ள கிடக்குங்கிறான். செத்து ஒதுங்கின மீன் எல்லாம் திமிங்கலம், டால்ஃபின்,
திருவான்மையூர்லாம் பல்லாயிரக்கணக்கில் மீன் சத்து ஒதுங்கிச்சு. ஒரு ஒருத்தர் நீங்கள் விவாதத்துக்கு எடுக்கல, ஏன் இப்படி மீன் சத்துச்சுன்ட்டு. எல்லாரும் வயிற்றுக்கு எல்லா மீன்களின் வயிற்றுக்குள்ளேயும் இந்த நெகிழி கழிவும் பிளாஸ்டிக் கழிவும் இருந்தது. கடலையும் முடிச்சிட்டிங்கன்னா, நிலத்தையும் முடிச்சிட்டிங்க, கடலையும் முடிச்சிட்டிங்க, காற்றையும் முடிச்சிட்டிங்க, அப்புறம் எங்கே போய் நாங்கள் வாழ்றது? திரும்ப திரும்ப எங்கள் அப்பா நம்மால்வார் சொன்னது தான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியில் வாழ இடம் இருக்காது. அப்படி இல்லைன்னா வாழ்கிற இடமா இந்த பூமி இருக்காது. இது எனக்கு வாழ்கிற இடமா வேணும், அதுக்கு நாங்கள் வந்து போராடித்தான் ஆகணும். அதை அரசு கவனத்தில் எடுத்து செய்யணும். இந்த கோபுரத்தை எடுத்துறதை அதை நிறுத்தணும். ரெண்டாவது, அந்த சுடுநீரெல்லாம் நீங்கள் குளிர வச்சு முறையாக நீங்கள் செய்யணும். நீங்கள் எங்ககிட்ட வந்து குளிர வச்சு தான் நாங்கள் தண்ணிக்கில் கலக்க விடுறோம் அப்படிங்கிறீங்க. ஆனால் வெந்நீர் தானே, நான் பார்த்தேன்னு வெந்நீர் தானே வருது, வெந்நீர் தான் வருது. சுற்றி சுற்றி எங்களை அடிச்சிங்கன்னா நாங்கள் எங்கே தான் போகிறது? அவன் காட்டுப்பள்ளியில் வந்து நான் துறைமுகம் அமைக்கிறேன், 6,011 கிலோமீட்டர்லன்னு அவன் வந்து நிற்கிறான். இவன் சுற்றியே ஆலைகளை போட்டு நீங்கள் உயிரழுத்த மின் கோபுரம், அனல் மின்சாரம், உலர் சாம்பல், வெந்நீர், எண்ணெய் கழிவு, என்ன என்ன தான் செய்கிறதுன்னு எங்களுக்கு புரியல. அதனால் இது மற்றவங்க பொழுதுபோக்காக போராடுறது, அது வாழ்க்கையில் எப்போவாது போராட்டம், எங்களுக்கு வாழ்க்கையே போராட்டம். நாங்கள் வாழ்கிறதுக்காக போராடும். அதனால 31ஆம் தேதி உறுதியாக நான் போராடுவேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? கடந்த 1 மாதமாக திருவொற்றூர் பகுதியில் கேஸ் கழிவு வெளியாகி 1 மாசத்துக்கு மேல தொண்டை கரகரப்பு வாந்தி, மருத்துவமனையில் அனுமதி, வாழ்றதுக்கே தகுதி இல்லாத இருக்குது. இது மாதிரி ஆயிரும், இது மாதிரி இருக்கும்னு சொல்லி தான் அங்கே வந்து நின்று சண்டை போட்டேன். என்னையை தோக்கடிச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. நான் மறுபடியும் வந்து வழி இல்லாமல் வந்து போராடிட்டு இருக்கேன். அப்புறம் நீங்கள் வந்து அது அப்படியே ஆயிடுச்சு, கேஸ் கழிவு வருது, அது வருது, வருமில்ல. பூமியே குப்பை மேடாக்கிட்டாங்க. நாடாவாக இருக்குது, இது நாடாவாக இருக்குது. ஒரு ஒரு முறையாக ஒன்று இருக்கா பாருங்கள். ஒரு 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 பிரச்சனைன்னா அதிகாரி, இந்த மாவட்ட ஆட்சியர், துறை சார்ந்த அதிகாரி யாராவது வந்து சந்தித்து பேசி அந்த பிரச்சனையை தீர்வு கண்டது இருக்கா பாருங்க. மக்களை அச்சுறுத்துவது, வழக்கு போடுவது, சிறைப்படுத்துவது, இது இந்த ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் நம்ம போராடுறோம்னு தெரிஞ்சுக்கணும். என்னை கைது பண்ணுவேன், சிறையில் போடுவேன்னு சொல்கிற மிரட்டுற காவல்துறை அதிகாரிகளின் பிள்ளைகளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம்னு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மட்டும் மேலே வானத்தில் ஒரு வீடை கட்டிட்டு அந்தரத்தில் மிதக்க முடியாதுல்ல? திரிசங்க சொர்க்கத்தில் வேலை போகிறீங்க நீங்கள். நீங்களும் இந்த பூமியில் தானே இருந்தாகணும். உங்களுக்கும் காற்று வேணும், நீர் வேணும், சோறு வேணும்ல? அது எங்கேருந்து வரும்? அது எங்கேருந்து வரும்? அதனால் அதுக்கும் சேர்த்து போராடுறேன். அதே ஒரு பிரச்சனை எடுத்து போராடுறேன், அவ்வளோதானே. ஆனால் கொசஸ்தல ஆற்றை வந்து 9 மாதத்துக்குள்ளே மறுசீரமைப்பு செய்யுங்கன்னு சொல்லிட்டு பசுமை தீர்ப்பாயம் வந்து உத்தரவு கொடுத்தாங்க. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைக்கணும்னு சொல்லி இந்த 7ஆம் தேதி உத்தரவு கொடுத்தாங்க. ஆனால் இதை அரசு கண்டுக்கிற மாதிரி தெரியுதா? உங்களோட நிலைப்பாடு இப்போ பார்க்குறீங்க, அதுக்குள்ளே பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்களா? 9 மாதத்தில் செய்கிறது கடினம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அலையாத்திக்காடுகளில் அதை உருவாகிற இடங்களில் நீங்கள் நிறைய இடங்களை அழித்து கட்டிவிட்டீங்க. அப்போ மீதி இருக்கிறதையாவது நம்ம காப்பாற்றணும். ஏன்னா அலையாத்தி காடுகளில் தான் இந்த இறாலும் இந்த சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து அங்கே தான் வந்து இனப்பெருக்கம் செஞ்சு திரும்பி போகுது. இப்போ என்னென்னா, இந்த கழிவுநீர் கலப்பால் அந்த மீன்களினுடைய சினை முட்டையே அழிந்து அது மலட்டுத்தன்மையை அடைஞ்சிருது. அப்போ ஒரு இனமே அழிஞ்சிருது பாருங்கள். அது அப்போ ஜல்லிக்காட்டுக்காக போராடினது நாட்டு மாட்டு இனமே அழிஞ்சிரும் காளைகள் இல்லைன்னா. அதுக்காக தான் அதை போராடுறோம். அப்போ இவங்க வந்து புதுப்பிக்கணும்னா காலம் ஒரு 9 மாதத்தில் இல்லை, 10 மாதத்தில் இல்லை, நீங்கள் 5 ஆண்டுகள் கூட எடுத்துக்கிறீங்க. ஆனால் புதுப்பிங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு காலம் வந்து நமக்கு முக்கியம் இல்லை, நம்பிக்கை தான் முக்கியம். புதுப்பிச்சிருவாங்க, உயிர் பிச்சிருவாங்க, வருங்கால தலைமுறையாவது நிம்மதியாக வாழுங்கிற ஒரு நம்பிக்கையாவது கொடுக்கலாம்ல, வேற ஏதாவது. ஆனால் இந்த மின் கட்டண உயர்வு வந்து தமிழக மக்களை பாதிக்கப்படாத அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு. தம்பி, மின் கட்டண உயர்வு பாதிக்கப்படாதுன்னு சொல்கிறது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தில் இருக்கா தம்பி? பாதிக்கப்படும். அதுக்கு தம்பி செந்தில் பாலாஜி சொல்கிற காரணம் தான் வேடிக்கையாக இருக்குது. மத்திய அரசு வந்து எங்களுக்கு மானியத்தை ரத்து பண்ணுவேன்னு அழுத்தம் கொடுக்குதுன்ட்டு 28 கடிதம் எழுதிடுச்சுங்கிறீங்க. உங்கள் வீட்டுக்கு உங்கள் நிகழ்ச்சிக்கெல்லாம் தினம் பிரதமர் வராரு, துணை ஜனாதிபதி வராரு, உங்கள் அப்பா சிலையை திறக்க வராரு, உங்கள் அப்பா படத்தை திறக்கத்து குடியரசுத் தலைவர் வராரு, இங்கே நலத்திட்டத்தை நிறைவேற்ற ஐயா மோடி வராரு, இப்போ இந்த செஸ் விளையாட்டு போட்டியை முடித்து வைக்க ஐயா வராரு, அவர்கிட்ட பேச வேண்டியது தானே. நீங்கள் ஏன் மானியத்தை துண்டிக்கிறீங்க? மாநில மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, ஏற்கனவே சொத்து வரி அதிலேயே நாங்கள் வீட்டு வாடகை கட்ட முடியாமல் திணறோம். இப்போ மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டிங்கன்னா நாங்கள் வாழ்கிறதா இல்லை என்ன செய்கிறதுன்னு சொல்லுங்கள். மின் கட்டண உயர்வு மக்களை பாதிக்காதுன்னு எப்படி சொல்லி? நான் என்ன கேட்குறேன் உங்ககிட்ட, வெளிநாடுகளிலிருந்து தொழில் தொடங்க வர அந்நிய முதலாளிகளுக்கு நீங்கள் என்னென்ன விலையேற்றுவீளா? அவங்களுக்கு ஒரு அலகு மின்சாரம், அதான் ஒரு யூனிட் மின்சாரம் என்ன விலை? நாட்டு குடிகளுக்கு எங்களுக்கு என்ன விலை?
சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தம்பி. ஹுண்டாய், ஹுண்டாய்னு ஒரு நிறுவனம் இருந்துச்சுல, நோக்கியா ஃபோர்டெல்லாம் வந்துச்சுல, அந்த நிறுவனங்களுக்கெல்லாம் ஒரு யூனிட் மின்சாரம் என்ன விலைக்கு கொடுக்கப்படுது? உங்களுக்கு என்ன ஒப்பந்தம் தெரியுமா? ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் மின் இழப்பு ஏற்பட்டு அதனால் உற்பத்தி பாதிக்கப்பட்டால் மத்திய மாநில அரசுகள் அந்த இழப்பை ஈடுகட்டும் என்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு தான் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க. அவனுக்காக எட்டு வழி சாலை போடுறீங்க, அவனுக்காக எல்லாம் பண்ணுறீங்க, அவனுக்காக தான் இந்த சாகர்மாலா திட்டத்தை கொண்டு வர்றீங்க. ஆனால் எங்களுக்கு இப்படி மின் கட்டணத்தை போட்டிங்கன்னா நாங்கள் என்ன என்ன செய்யறது சொல்லுங்கள்? ஒரு கட்டண உயர்வு பாதிக்காதுன்னு சொன்னால் அது சிரிக்கிறதா, அழுகிறதா, வேதனைப்படுறதா, கோவப்படுறதா, எப்படி சொல்லுங்கள் நீங்கள்? இப்போ அதுக்கு தான் 23ஆம் தேதி போராட்டம் வச்சுருக்கோம். சொத்து வரி, அது ஜிஎஸ்டி, ஐசியூவில் இருக்கிறதுக்கு வந்து ஜிஎஸ்டி போட்டால் உலகத்தில் அவனே சாக கிடைக்கிறான், வரியை கட்டிட்டு செத்து போடான்னா இது ஒரு நாடா இல்லை சுடுகாடா நீங்கள் சொல்லுங்கள்? அரிசிக்கு இப்போ பழைய சொத்து வரப்போதும். நீ பாருங்கள், எம்ஜிஆர் ஒரு படத்தில் பாடியிருக்காரு, வாலிப வரி வரும், அப்புறம் கல்யாணம் பண்ணினா சம்சார வரி வரும் அப்படின்னு. இனிமேல் வந்து நீ வந்து கல்யாணம் பண்ணினா வரி கட்டணும், வரி கட்டணும். ஹனிமூன் பண்ணினா, நீ தேனி அளவுக்கு பண்ணினாலும் வரி கட்டிட்டு போடாமா? நீ பாரு, நீ வந்து நீ எரிக்கிறோம்ல, மின்தகனம் பண்ணுறோம்ல, அதுக்கு வந்து வரி வரும். இது வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அது நபிகள் நாயகம் சொன்னதை தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு காலம் வரும், கொடுமையான காலம், அப்போ வந்து கொடுங்கோலான அமைச்சர்கள், துரோகம் செய்யும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் வழக்கறிஞர்கள் இவர்கள்லாம் வருவாங்க. அவர்கள் காலத்தில் வாழ நேரிட்டா நீ வரி கட்டிடாதேன்னு சொல்கிறார் அவர். அவனுக்கு வரி கட்டிடாதரான்னு, ஆனால் நாங்கள் வரி கட்டாமல் வாழவே முடியாது அவருக்கு. இப்போ நீ வீடெல்லாம் நீ கட்ட நினைக்க முடியாது தம்பி. செங்கல் வரி, சிமெண்ட் வரி, சாந்து வரி, எல்லா வரியும் கட்டிட்டு வரியை தான் நீ கட்ட முடியும், வீடு கட்ட முடியாது, மறந்துட வேண்டியதா நீ? இலவச திட்டத்தை நான் கேட்டேனே, ஏதாவது ஒன்று உங்கள் மனசார்ந்த சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் ஒரு ஊடகவியலாளர், எதையாவது ஒன்றை இலவசமாக தாங்கள்னு என் மக்கள் வீதியில் நின்று போராடியது உண்டா? வேளாண்குடி மக்கள் மின்சாரத்தை இலவசமாக கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க, ஏன்னா உங்கள் கட்டண உயர்வுனால வேளாண்மை தொழில் அழிகிறதுனால முடியலைன்னு. ஆனால் நீங்கள் 24 மணி நேரத்தில் 4 மணி நேரம் தான் எங்களுக்கு மின்சாரம் தருவீங்க, இலவச மின்சாரம். ஏன்னா எனக்கு எப்படி தெரியுமா, நான் அந்த மின்சாரத்தில் வேளாண்மை செய்கிறேன். இப்போ 4 மணி நேரத்தில் மின்சாரத்தை தந்து நான் எப்படி வேலை செய்ய முடியும்? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மின்சாரத்தை கொடுங்க, தடை கொடுங்க, ஒரு குறைந்த கட்டணத்தை வசூலிங்க. இப்போ அந்நிய முதலாளிகளுக்கு போடுறீங்கல்ல, ஒரு யூனிட்டுக்கு இவ்வளோன்னு போடுறீங்களா, அந்த மாதிரி குறைந்த கட்டணத்துக்கு எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் கட்டுறோம். இலவச பஸ் பாஸ் கொடு, இலவசமாக பெண்களுக்கு கொடு, நாங்கள் எதை கேட்டோமா சொல்லுங்கள்? இப்போ இந்த பேருந்துகள்லாம் தனியார் முதலாளிக்கு கொடுக்க போறீன்றீங்க, அவர் இந்த எங்கள் பெண்களெல்லாம் இலவசமாக ஏற்றிட்டு போவாரா இல்லை எப்படி எப்படி சொல்லுங்கள்? எது ஒன்றே நாங்கள் இலவசம் கேட்டேன், எங்களுக்கு மிக்சி இல்லைங்க, எனக்கு கிரைண்டர் இருக்கணுங்க, எனக்கு ஏதாவது எனக்கு ஃபேன் கொடுங்க, டிவி இதெல்லாம் நாங்கள் கேட்டோமா? பசப்பு இனிப்பு வார்த்தைகளை சொல்லி எங்களை ஏமாத்தினீங்க. பணத்தை, இழந்த பணத்தை எங்கிருந்து எடுத்தீங்க? இலவசங்கள் கொடுத்து அதுக்கு இழந்த பணத்தை யார்கிட்டருந்து எடுத்தீங்க? என்கிட்டருந்தான் எடுத்தீங்க. இப்போ மத்திய அரசு ஒரு வேலை செய்து பாருங்கள், ஜிஎஸ்டின்னு கொண்டு வச்சுட்டு மாநில அரசுகளுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. நீ என்ன கவர்மெண்ட் நடத்துறியா, கந்து வட்டி நடத்துறியா? உன் வேலையா என்னை வரியை வாங்கி வச்சுட்டு திருப்பி கொடுக்குறதுக்கு? நீ வாங்கி வச்சுட்டு திருப்பி அனுப்புறதுக்கு அந்த வரியை நீ வச்சுக்கிட்டு அஞ்சு விட்டு பண்ணுற பயத்து கிளப்பல. என் பிள்ளைய படிக்க வைக்கிற வாழ்வாதாரத்தை வசதி எனக்கு கொடு. நீ முதல்ல கல்வி இலவசமா கொடு, மருத்துவத்தை இலவசமா கொடு. நீ கல்வியை வித்துட்டு நீ பஸ் பாஸ் கொடுத்தது, நீ பஸ் பாஸ் இலவசம், நான் காசு கொடுத்து எடுத்துக்கிறேன், கல்வி இலவசமா கொடு, தரமா கொடு. திரும்ப தலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க, அதை எப்படி தம்பி ஏற்பீங்க? ஒரு நாட்டின் வளத்துல ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம், மனித வளம், அது எங்க இருக்கு உங்ககிட்ட? எங்க இருக்கு அறிவளம்? எங்க இருக்கு? அரசு பள்ளிகள் மூடப்படுவதும் தனியார் பள்ளிகள் கூடுதலாக திறக்கப்படுவதும் எவ்வளவு பெரிய கொடுமை நீங்க சொல்லுங்க. அதனால அது வந்து ஏற்க முடியாது. இலவசமா நீ தர வேண்டியது கல்வி, உயிர் காக்கும் மருத்துவம், அறிவை வளர்க்கும் கல்வி, உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீர், குடிநீர், அதை நீ இலவசமா கொடுக்கணும். அதை விட்டுட்டு எல்லாருமே தனியார் முதலாளி, தனியார் முதலாளி, தனியார் முதலாளி வித்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் நாட்டுக்குன்னு என்ன இருக்கும் சொல்லுங்க? பொருளாதார கொள்கை அரசியலா பார்த்தா கூட எந்த ஒரு முதலாளியும் தன் லாப தேவைக்குத்தான் முதலீடு செய்வானே ஒழிய மக்கள் சேவைக்கு முதலீடு செய்ய மாட்டான். அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அது வந்து ஒரு சேவையாக அப்படி பார்ப்பீங்க. உலக வர்த்தக அமைப்பு, தம்பி கவனிங்க, உங்களுக்கு தான் சொல்லுங்கள், உலக வர்த்தக அமைப்பு WTO
நீங்கள் நீர் விநியோகம், மருத்துவம், கல்வி, போக்குவரத்து, சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம் இதெல்லாம் நமக்கு சேவைன்னு நினைக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் சேவை அல்ல, தொழில். தொழில் செய்வது அரசின் வேலை அல்ல. நீங்கள் இதை முதலாளிகள்கிட்ட கொடுத்துட்டு நீ கமிஷனை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு இரு, இதுதான் அவன் வேலை, இதுதான் செய்கிறான். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த தனியார் முதலாளிகள் எப்படி நீங்கள் மாணவிகளை படிக்க வச்சா அவர் பிள்ளையாது, அவர் படிக்க வச்ச எல்லா பிள்ளைகளும் இது ஒன்று. கட்டணம் எங்க இப்போ வந்து எதுக்கு எல்லாருமே வந்து அதிக மதிப்பெண்களை பெற்று நம்ம 90 விழுக்காடு தேர்ச்சியை காட்டணும்னா, ஏன்னா அப்போ தான் அடுத்த வருஷம் மாணவர்கள் சேர்க்கை கூடும், அப்போ தான் லாபம் பெறுவோம். அப்போ அதானே இருக்குது. ஒரு கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் கல்வி வரி எடுக்குதா இல்லையா கவர்மெண்ட்டு? மருத்துவ வரி வாங்குதா இல்லையா? நீர் வரி வாங்குதா இல்லையா? குடிநீர் வரி, சாலை வரி எடுக்குதா இல்லையா? எல்லா வரியும் நீ எடுத்துக்கிட்டு தனியாக தனியார் முதலாளி அக்கௌண்ட் பண்ணால் கிள்ளைக்கு போ, அப்போ இதுக்கு போ, இங்கே மருத்துவமா தனியார் முதலாளிகிட்ட போ, அப்போ தான் நல்ல மருத்துவம் கிடைக்கும். இங்கே பள்ளிக்கூடமா கல்வியா அதை தனியார் முதலாளிகிட்ட போ, மருத்துவமா இங்கே போ. அரசை நடத்தின அம்மையார் ஜெயலலிதா, அம்மையார் எம்ஜிஆர், ஐயா கருணாநிதி அவர்களே அரசு மருத்துவமனையில் படுக்கலையே. தனியார் மருத்துவமனையில் படுக்கிறாங்கன்னா அவங்க நடத்தின அரசின் தரம் என்ன? இப்போ அரசு மருத்துவமனையின் தரம் என்ன? எந்த அமைச்சர் பிள்ளைகள், எந்த அதிகாரிகளின் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்குது, கல்லூரியில் படிக்குது? ஏன் தரம் இல்லை? ஏன் தரம் இல்லை? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட இந்த அதிகாரத்தால் ஒரு தரமாக நடத்த முடியாதா? ஒரு தனியார் முதலாளி பேருந்து நடத்த முடியும், நீ நடத்த முடியாதா? தனியார் முதலாளி அருமையாக பள்ளிக்கூடம் நடத்த முடியும், உங்களால் முடியாதா? அப்போ அரசு தன் தோல்வியை ஒத்துக்குதா? பதில் சொல்லுமா அதுக்கு? இப்படி ஒரு அரசு தேவையா? பிரிட்டனில் வாங்குறான், அமெரிக்காவில் வாங்குறான், அமெரிக்காவில் வாங்குறான்னா பாதிக்கு மேலே சம்பளத்தை எடுத்துக்கிறான்னா அவன் மக்களுக்கு திருப்பி கொடுக்குறான், கல்வியை கொடுக்குறான், மருத்துவத்தை கொடுக்குறான், சாலையை கொடுக்குறான், நீரை கொடுக்குறான். ஆனால் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்குறீங்க? என்னவா திருப்பி தர்றீங்க? வரி கட்டம் நாங்கள் 28 30 விழுக்காடு கூட கட்டுறோங்க, 18 விழுக்காடு இல்லை 20 விழுக்காடு கூட கட்டுறோங்க, 5 விழுக்காடு வேணாம் 10 கூட கட்டுறோங்க. என்னவா எங்களுக்கு திருப்பி தந்திருக்கிறீங்க, தர போறீங்க, அதுக்கு ஒரு பதில் இருக்கா? சரி, சொத்து வரியா ஐயா ஸ்டாலின் ஏற்றிட்டாரு, ஏற்றி எங்களுக்கு என்ன வரி வாங்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இப்போ மின் கட்டணம் உயருது, அதனால என்ன ஆகுது? என்ன சொல்லுங்க, ஏதோ ஒன்று நடக்குது. நபிகள் நாயகன் சொன்னதான், ஒரு காலம் வரும் அப்போது நேர்மையாக வாழ்றது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வச்சிருக்கிறதுக்கு சமமாக இருக்குன்றாரு. அந்த காலம் இந்த காலம் தான் போல் இருக்கு. ஏதோ நடக்குது. வேற ஏதாவது கேள்வி? பள்ளி மாணவியிலிருந்து ஒரு 4-5 நாள் ஆகுது, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சந்திக்கிறது ஒரு அமைச்சர் இல்லை. அதுவே அந்த பள்ளிக்கு ஒரு கலவரம் நடந்தது, அந்த பள்ளி அடிச்சு நொறுக்கப்படும் போது அங்கே போய் இது முதலாளிகளுக்கான அதிகாரங்கள் தான் இங்க தொடர்ச்சியா நிறுவப்பட்டு கொண்டிருக்கு. தம்பியும் அதே கேள்வியை கேட்டாரு, நான் சொல்றேன். அது என்னன்னா, இப்ப அந்த தங்கச்சி இறந்துட்டா, ஸ்ரீமதி இறந்துட்டா, இப்போ அவங்க என்ன, அதில் பல கேள்விகளை அண்ணன் நேற்று அறிக்கையில் எழுப்பிடுங்க. அதாவது 6 இறந்துட்டா, 6 அவள் குதிச்சு இறந்துட்டா அப்படின்னா, அதில் ஏன் அவள் சீருடையோட 6 எந்த பிள்ளை சீருடையோட சாகு இருக்கும் தம்பி? பள்ளிக்கூட எத்தனை மணிக்கு திறப்பாங்க நமக்கு தெரியாதா? சரி, அவள் வந்து அவங்க தாயார் எழுப்பின கேள்வியே பார்ப்பான். காலில் முறிவில்ல, எலும்பில் முறிவில்ல, கைகால் முறிவு, கையில் முறிவில்ல, தலையில் காயம் இல்லை, ஒரு சொட்டு ரத்தம் சிந்தலைன்னு. அப்போ எங் அப்போ ஏற்கனவே வேற எங்கேயும் இடத்துல இறந்துருக்கணும். அதான் எதார்த்த உண்மை. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த பிரச்சனையில் அன்னைக்கு வந்து நீர் போராடும்போது நீங்கள் நடவடிக்கை எடுத்து அந்த பிள்ளைக்கு உடற்கூறு ஆய்வு செஞ்சு ஒரு நியாயமான நீதியை பெற்றுக் கொடுத்தீங்கன்னா அந்த கலவரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, விட்டுட்டு இது ஒரு கொதிநிலை ஏற்பட்ட பிறகு, கலவரம் வெடிச்சிட்ட பிறகு திருப்பி அவர்களை குற்றவாளின்னு கைது செய்கிறீங்க. அதுபோக மக்கள் போராடின பிள்ளைகளையும் கைது பண்ணியிருக்கீங்க. இப்போ என்னென்னா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ எப்படி குற்றவாளியாக தெரியுது? அப்போ அவங்க குற்ற பள்ளி நிர்வாகிகள் மேலே குற்றமே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ போராடினா தான் நீங்கள் கைது செய்வீங்க. அப்போ அந்த பாதிக்கப்படுற மக்களை நீங்கள் என்ன எங்களுக்கு கற்பிக்கிறீங்கன்னா, போராடினா தான் எங்களுக்கு இல்லைன்னா நீதியும் கிடைக்காது, நியாயம் கிடைக்காது, ஒன்றும் கிடையாது அப்படின்னா போராடித்தான் ஆகணுங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளுறீங்க. போராட்டத்தை எங்கள் மேலே வலுக்கட்டாயமாக திணிக்கிறீங்க. இது எப்படி எடுத்துக்கிறத சொல்லுங்கள். இப்போவும் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும்ல. இது மாதிரி நடந்துருச்சு. அவர் வந்து உயர்காவல்துறை அதிகாரி, அங்கே வந்து அந்த மாவட்ட உயர்காவல்துறை அதிகாரி வந்து அந்த பொண்ணு படிக்க முடியாமல் என்னை படி படின்னு ஆசிரியர்கள் துன்புறுத்தினால இறந்துட்டேன்னு ஒரு கடிதத்தை படிச்சுக்கிறேன். கடிதம் அந்த தங்கச்சி எழுதியிருந்தா, நீ பெற்றோர்கிட்ட கொடு, உறவினர்கிட்ட கொடு, நீ ஒரு நகல் எடுத்து வச்சுக்க. ஆனால் நீங்களே படிச்சுட்டு நீங்களே போனீங்கன்னா கடிதத்தை யார் எழுதுன உலகத்துக்கு பைத்தியக்காரனு கூட தெரியுமே, நீங்கள் எழுதி படிக்கிறீங்கன்ட்டு. இப்போ +1 500 மதிப்பெண்படுத்தி எடுத்த பிள்ளையா வந்து உனக்கு வந்து படிக்க முடியாதுன்னு சொல்லுது சொல்லுங்க தம்பி. 600-500 மேலே மதிப்பெண் எடுத்த ஒரு பிள்ளை என்னை படிக்க சொல்லி தொல்லை பண்ணுறாங்கன்னு உலகத்தில் பைத்தியக்காரன் கூட தற்கொலை பண்ண மாட்டான். என்னை படிக்க சொல்லி ஆசிரியர்கள் அக்கறையில் சொல்கிறாங்கன்னு தான் நினைப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும். இந்த அண்ணல் அம்பேத்கரை சொன்னதை தான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதிகாரம் மிக வலிமையானது, அது வேலை செய்யுது. நாங்கள் எளிய மக்கள் இயன்றவரை கத்துறோம்.
அதை நாங்கள் குரலற்றவர்களின் வந்து குரலாக இருக்கிறோம். நாங்கள் வந்து எளிய மக்களின் குரல் வலை வந்து நெரிக்கப்படுது, தொடர்ச்சியாக நெரிக்கப்படுது. இப்போ அதை போராடின 100க்கு மேற்பட்ட பிள்ளைகளை நீங்கள் கைது பண்ணியிருக்கிறீங்க. இனி எவனாவது போராட வருமா? அச்சப்படுத்துறீங்கல்ல. ஒரு இலக்கு, ஒரு தலைமுறை வந்து அநீதியை எதிர்க்க துணியுது அப்படின்னா அச்சப்படுத்துறீங்க. உலகம் புறா இருக்க மரபண்ண அநீதியை அச்சம் கொள்ளாமல் எதிர்க்க துணிவன் எவனோ அவன் உண்மையான ஜிகாத்துன்னு நபிகள் போதிக்கிறாரு. அதை கேட்கிறதா? உலகத்தில் எங்கெங்க அநீதி நடக்குதோ அதை பந்து நீனும் பொறுக்க முடியாமல் கோவப்பட்டா நீனும் என் தோழனேன்னு சேவை வர சொல்றா? அதை கேட்கிறதா? ரௌத்ரம் பழகுங்கிற பாரதி அதை சொல்றதா? பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழனத்துக்கு உயிரடான் விடுதலைன்னு பாரதியாசம் பாடுறா? அதை கேட்கிறதா? நீங்க வந்து அநீதியை எதிர்க்கவே கூடாது, போராடவே கூடாதுன்னு சொல்றீங்க. நாங்க எதை கேட்கறது சாமி? எதை கேட்கறது? எதன் பக்கம் நிக்கிறது? அதுதான் அதுதான் இங்க பிரச்சனை. சகோதரி அனிதாவுக்கு வந்து அன்னைக்கு எல்லா அரசியல் தலைவர்களும் போய் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த தாளாளர் பல அரசியல் தலைவர்களோட போட்டோல இருக்காரு, வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல எல்லாம் வந்திருக்கு. இல்ல, அவரே பாரதிய ஜனதால தான் இருக்கிறார். அதான் தெரியுதே. இந்த வார்த்தையை சொல்றவங்க கொடுமையான சமூக விரோதின்ற நான் வந்து நீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அதிபயங்கரவாதிகள் நாட்டை ஆளும்போது மக்கள் எல்லாம் பயங்கரவாதி மாதிரி தெரியும். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பெய்டான்னு. மஞ்சக்காமலை வந்தவனுக்கு பாக்குறதெல்லாம் மஞ்சளா தெரியும். அப்படி இவன் இவன் வந்து பெரிய சமூக விரோதியா சமூக குற்றவாளியா இருக்கனால இவர் குற்றவாளியா இருப்பாரோ? திருடன் யாரை பார்த்தாலும் இவன் நமக்கு முன்னாடி திருடன் வந்திருக்கானோ அப்படிதான் நினைப்பான். அந்த கதை தான் இது. அதை விடுங்க. நீங்க மக்களுக்காக உண்மை நேர்மையமாக அநீதி எதிர்த்து போராடுறது சமூக விரோதம்னா அந்த சமூக விரோதம் தான் எவ்வளவு மகிழ்ச்சியானது சொல்லுங்க. நீங்க அவ்வளவுதான்.